ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 நறுக்கிய பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் அல்லது சீஸ், 1/2 கப் பிரெட் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததா இதை ஒரே அளவு உருண்டைகளா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதை பிரெட் தூள்ல 2 பக்கமும் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததா கடாயில கொஞ்சமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி வச்சு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இதை டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கும் போது எண்ணெய் இல்லாம செய்யறது தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது கூட மயனைஸ் அல்லது தக்காளி சாஸ் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.